சொல்லிட்டோம்ல, ஜாரா கிரியேஷன் வந்து உங்கள் ஜாஃபர். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சன்ரூப் கிளாஸ். இது வந்து இப்போ ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பார்க்குறாங்க. இப்போ மேலே ஏற்றிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த சன் ரூஃபில் மேலே ரூஃபில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு சன் ரூஃப் இதில் வந்து ஃப்ரேம், அலுமினியம் ஃப்ரேம் போட்டு அது மேலே கிளாஸ் போட போகிறாங்க. இது வந்து நம்ம சன்னை வென்டிலேஷன், உங்களுக்கு வந்து ரெயின் வாட்டர், இது எல்லாமே எல்லாம் பார்க்குறது அழகாக இருக்கும். நம்மளால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு நினைக்கிறேன். எல்லாம் எங்களுக்கு கவர் பண்ணால் தான் அதோட ரிசல்ட் இருக்கும், நல்லா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது வந்து நம்ம லெவல் பார்த்து தான் அவசியம் இருக்குது. இது மேலே ரூஃபில் போடுவோம் வந்து. அவங்களுக்கு வந்து 12 டஃபன் கிளாஸ் அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃபிஷர் அடிக்கிறாங்க நம்ம அதுங்க, ரொம்ப நல்லா பயங்கர வெயில் அந்த டைமில், ஈவினிங் டைமில் போயிருந்தோம். அந்த வெயிலை பொருட்படுத்தாமல் நம்ம அதுங்க பொறுப்பாக டெக்னீஷியன் வேலை பார்க்குறாங்க பார்க்குறாங்க. கமாண்டர் மிஷின் போட்டு தான் வேலை பார்க்குறோம். பக்கா ஃபினிஷிங் ஒர்க். இந்த இதில் இருந்தால் தான் மூளை மட்டும் இருந்தால் தான் இது கிளாஸ் உட்கார முடியும். இப்போ நம்ம ஆளுங்க ஃபுல்லாக டேப் போட்டாங்க பக்காவாக, டேப் சைடு ஃபுல்லாக டேப் எடுத்துகிட்டு இன்னரில் வந்து ஃபுல்லாக பேஸ்டிங். ஏன்னா தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளே போகக்கூடாது, இல்லை இன்டீரியர் ஃபுல்லாக பாதிக்கும். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம என்ன அடுத்தோம்னா, ஒரு கிளாஸ் போட்டாச்சு. நம்மால் நிற்கிறாரு டெக்னீஷியன், நல்லா பிடிச்சிட்டு ஒருத்தர் வேலை படுறாரு. எப்பட்றா அப்போ தானே நினைப்பீங்க, உள்ளே வந்துட்டேன்னு அப்போ தான் நம்ம போனோம். ஏன்னா பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல, நம்ம நம்மளாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்க முடியாது. அதனால் நானும் உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு கொஞ்சம் ஐடியா இருந்தேன். நம்மளால் துடைக்கிறாரு, ஏன்னா ஃபுல்லாக துடைச்சி தாங்க மாட்டினாரு. தொடச்சி மாட்டினா தான் அதோட கிளாஸ் திக்னஸ் ஃபுல்லாகவே அங்கே அழுக்காக இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளே ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல்லாக துடைக்கணும் ஃபஸ்ட்டு, நம்ம ஃபுல்லாக துடைச்சி பக்காவாக இருக்கணும், லெவலிங் கரெக்டாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஐடியா அது பார்க்கணும். நம்ம இப்போ நமக்கு இருக்கிற டைமிங்கே 20 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே இருட்டாயிடும் அந்த டைம். அதுக்காக தான் இப்போ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க, ஃபுல்லாக லெவல் பார்க்கணும். அதனால தான் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அதில் நம்ம டெக்னீஷியன் சதீஷ் அவரோட இதுவும் நல்லாயிருக்கு ஒர்க்கு, ஃபுல்லாக நம்மளால் கிளியர் பண்ணிட்டாரு. வந்துட்டு ஃபுல்லாகவே துடைக்கணும், ஒரு தடவை ஷூட்டிங் அடிக்கணும் நம்ம, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக கீழேயும் நம்ம பேஸ்ட் அடிக்கிறாரு டெக்னீஷியன். பாருங்கள் இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன், நல்லா ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள்.